டு த சிபிஐ. இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது மிகவும் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. சாதாரண மக்கள் வெளியில் வருவதற்கே பயந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு படுகொலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் மதுரையில் ஒரு வாக்கிங் போன ஒருத்தர், நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி, திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் ஒருவருடைய வீட்டிற்கு பக்கத்திலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த லட்சணத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கானது இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு போன வாரம் பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் சென்னையில் பட்டம் பகலில் படுகொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னால் காங்கிரசினுடைய திருநெல்வேலியில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதனுடைய வழக்கும் அதிலேயும் இன்றும் இன்னைக்கு வரலும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. அதே போல் கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் கள்ளச்சாராயம் அறிந்து கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே தலித் மக்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்பொழுது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது இருக்கிறதா இல்லையா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய இந்த திமுக அரசாங்கம் செயல்படுகிறதா அல்லது செயல்படவில்லையா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த திமுக அரசாங்கம் திறனற்ற அரசாங்கமாக, தோல்வியற்ற அரசாங்கமாக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதை விட்டுவிட்டு மக்கள் தலையில் மீண்டும் ஒரு இடியாக மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது தான் அவர்கள் செய்து கொண்டு. இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு புறம் மிக சீர்கட்டு கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள் அப்பாவி மக்களுக்கு உயிருக்கு யாருக்கு கூட உயிருக்கு பாதுகாப்பற்ற சூழலில் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை நீங்க வேண்டும். உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் சட்ட ஒழுங்கை கவனம் கொடுக்க வேண்டும், சட்ட ஒழுங்கை பராமரிப்பதில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும்,